முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்திற்கு டெல்லியில் அஞ்சலி. மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மரியாதை. பிபின் ராவத்தின் உடலுக்கு சர்வதேச நாடுகள் சார்பில் அஞ்சலி. வெளிநாடுகளின் தூதர்கள், இராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் தமிழ்நாடு டிஜிபி நேரில் ஆய்வு. சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை. ஹெலிகாப்டர் விபத்து குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் கைது. ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தின் சாவி அவரது அண்ணன் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. நீண்ட இடைவெளிக்கு பின் வேதா இல்லத்திற்கு சென்ற ஜே தீபா தீபக். வெளிநாடு வாழ் தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு. சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு. சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.